ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த ரெண்டு மொபைலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் உள்ளது. அதே மாதிரி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் வந்து நோட் 10 ப்ரோ மேக்ஸ். இது மேக்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸில் வந்து கேமரா வந்து செம்மையாக இருக்கும். கேமராவுக்காக தான் அந்த ஃபோனு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா செம்ம தெளிவாக இருக்குது. ஆனால் பேக் டோர் உடஞ்சிருக்கு. இப்போ பாருங்க, இந்த பேக் டோர் மட்டும் தான் உடஞ்சிருக்கு. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சும்மா தொடச்சா போயிடும். இப்போ ஒரு லைட்டாக கிளாஸ் ப்ரோக்கனாக இருக்குது இந்த இடத்துல. மற்றபடி இங்கே வந்து நல்லாயிருக்கு. இது ஒன்றும் இல்லை, இது தனியாக விற்கிது. நம்ம வேண்டாம், மேலே உள்ள கண்ணாடி மட்டும் 50 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம். அது கூட தேவையில்லை, ஏன்னா அது வெளியில் தான் உடஞ்சிருக்கு. லென்ஸ் கிட்டலாம் எதுவும் போகல, கண்ணாடி தான், மேலே உள்ள கண்ணாடி. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 6 128 GB வரும். ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் நேற்று 12,000 போட்டிருந்தோம். ஸோ 12,000 போட்டிருந்தோம், விற்றுச்சு அது. ஆக்சுவலாக 6 128 தான் வரும். இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து 6 128 தான் வரும். ரெட்மியில் வந்து நோட் 10 ப்ரோ மேக்ஸ். இப்போ ரெட்மியில் வந்து நோட் 10 ப்ரோவும் நோட் 10 ப்ரோ மேக்ஸுக்கும் வந்து கேமரா மட்டும்தான் வித்தியாசம். கேமரா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 108 MP வரும்னு நினைக்கிறேன். 108 MP கிட்டே வரும். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. பேக் டோர் உடஞ்சதை தவிர இந்த மொபைலில் வேறு எந்த இதுவுமே கிடையாது. காம்போ கிம்போ எதுவும் மாற்றலை. சர்வீஸ் போல் மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி இன்னொரு மொபைல் இருக்குது. ரெட்மியில் வந்து நோட் 10 வச்சுக்கிறா, நோட் 9 ப்ரோ மேக்ஸு. இது வந்து அது நோட் 10 ப்ரோ மேக்ஸு, இது நோட் 9 ப்ரோ மேக்ஸு. ஸோ இது ஒரு நம்பர் கம்மி. ஆனால் பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. கிடைக்காத பாஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியில் வந்து நோட் 9 ப்ரோ மேக்ஸு மொபைல் புதுசாக இருக்குது. பாக்ஸும் இருக்குது, அதே மாதிரி புதுசாகவும் இருக்குது. ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா 9,800 ரூபா, 9,800. சரிங்களா, மொபைல் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. மேலே ஒரு டிஸ்பிளே, ஒரிஜினல் டிஸ்பிளேன்ற அந்த கண்ணாடி டெம்பர் கிளாஸ் ஒன்று போட்டிருக்காங்க. மேலே பக்காவாக ஒரு டெம்பர் கிளாஸ் ஒன்று போட்டிருக்காங்க. மொபைலில் எந்த கிராச் டென்ட்டு கூட இல்லை. ஸோ புதுசாக தான் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக டெமோ பீஸாக தான் இருக்கும். பார்க்கும்போதே தெரியுது இது ஒரு கடைக்காரிகிட்ட இருந்து நம்ம எடுத்துருக்கோம் பாக்ஸோட. ஸோ வேறு எந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குது. இது டெம்பர் கிளாஸ் கூட நம்ம பிரித்து பார்த்துடலாம். ஒன்று கிராச்லாம், ஏன்னா சில பேர் கிராச் இருந்தால் டெம்பர் கிளாஸ் போட்டு மூடி மறைச்சிருப்பாங்க. மேலே ஒரு டெம்பர் கிளாஸ் போட்டிருந்தால் அந்த கிளாஸ் கிராச்சஸாக இருந்தால் அவ்வளோ தெரியாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது இந்த மாதிரி பிளாக்ல வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை பஸ். ஸோ டிஸ்பிளே நல்லா தெளிவாக தான் இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதோட விலையும் 9,800 ரூபா, 9,800. அதே மாதிரி இந்த சார்ஜர் தான் இதோட வேல்யூவே. நீங்கள் மொபைல் மட்டும்தான் நீங்கள் வாங்கிடலாம் கம்மியாக, அதாவது இதில் சார்ஜரோடு கிடைக்கிறது தான் நமக்கு தேவைப்படும். ஆனால் சார்ஜரே வந்து உங்களுக்கு வந்து ஹெவி சார்ஜர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சார்ஜர் இது சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி 80 வாட்ஸ் ஆகுது, 65 வாட்ஸ் ஆக தெரியல. இது என்ன வாட்ஸ் வரும்பா, இது 6 GB ராமு, 64 GB. இது 6 GB ராம், 64 GB, 35 வாட்ஸ். இது சார்ஜரோட கிடைக்குது 9,500 ரூபா. 64 GB சேம் ஐஎம்இ நம்பர். இந்த மொபைலுக்கும் இந்த மொபைலுக்கும் சேம் ஐஎம்இ நம்பராக இருக்கு. மொபைலு பார்க்க தெளிவாக இருக்கு. சரிங்களா, அதுதான் இப்போ நமக்கு தேவைப்படும். ஏன்னா மொபைல் நல்லா தெளிவாக இருந்து 9,800 ரூபாய்க்கு நீங்கள் தாராளமாக வாங்கலாம். சார்ஜரோடு இருக்குது. சரிங்களா,